நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம நார்மல் கமர்ஷியலா என்டர்டெயினர் ஒரு சம்பாதிக்கிற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு அவார்டு, ஒரு இது விஷயத்த வந்து கன்வே பண்ணணுன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகே, பரவாயில்ல, பார்க்கலாம். ஆக்சுவலாக படம் சூப்பராக இருக்குது. படம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெகுலராக பார்க்குற கமர்ஷியல் படம் மாதிரி இருக்காது, மசாலா ஹீரோ படம் மாதிரி இருக்காது. இட் வில் கிவ் ஏ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா 95 மினிட்ஸ் தான் படத்தோட ரன் டைமு. நம்ம தமிழ் சினிமாவில் இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா இல்லை இதான் ஃபஸ்ட் டைமானு எனக்கு தெரியல. இது மாதிரி கூழாங்கல் வந்தது, கூழாங்கல் நான் தேட்டரில் பார்க்கல, ஓடிடியில் தான் பார்த்தேன். ஒரு அவார்ட் ஃபிலிம்ன்ற போது உங்களுக்கு நார்மலாக எதிர்பார்த்து வராமல் இட் வில் கிவ் ஏ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். படத்தில் எல்லாருமே நடிச்சிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. புரிய நல்லா நடிச்சிருந்தேன். அந்த கேரக்டர் என்னவோ, பாண்டி கேரக்டர் என்னவோ நல்லா நடிச்சிருந்தேன். ஆ, செமையாக நடிச்சிருந்தேன். அண்ணா பண்ணி சூப்பராக நடிச்சிருந்தேன். ஒரு டைலாக் பேசினாலும் நல்லா நடிச்சேன் பேசுவேன். படத்தில் நெகட்டிவ்னா ஸ்டோரி மட்டும்தான் ப்ரோ. ஸ்டோரி சின்ன ஸ்டோரி ப்ரோ, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான ஸ்டோரி தான். ஃபியூச்சர் ஃபிலிம் எடுத்திருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் நெகட்டிவ் இல்லை. கிளைமேக்ஸ் கொஞ்சம் புரியல, லாஸ்ட்ல முடிச்சிட்டாங்க, என்ன அதுக்குள்ள முடிஞ்சாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு மியூசிக் கிடையாது, கிறிஸ்பி பஞ்சஸ் கிடையாது, ஆனால் வர டைலாக்கை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம், ஒரு ஊரில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயம், நமக்கு தெரியாத ஒரு விஷயம், எல்லாமே நல்லாயிருக்கு. ஓப்பன் எண்டு, அது மட்டும் தான். நிறைய யோசிக்க தோணுது, நிறைய உங்களை சிந்திக்க வைக்கும். ஓகேங்களா, நல்லா இருக்குது, மஸ்ட் ட்ரை பார்த்துருங்க. அப்புறம் ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்க்காம தேட்டரில் பார்க்க மாட்டேன், மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும். சூரியனெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அவரெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நிறைய சீன்லாம் எடுக்க வேணும், ஒரு ஆட்ட சீன் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் அதில் பண்ணியிருப்பார், அந்த பெர்ஃபார்மன்ஸே போதும். ஒன் ஹவர் 40 நிமிஷம் நினைக்கிறேன் படம. 10 நிமிஷம் தான் அந்த சீன் வரும், 10 நிமிஷம் 15 நிமிஷம் சாப்பிட்டு போயிருப்பார். மியூசிக்கே கிடையாது ஜி படத்தில் வந்து. எல்லோரும் கத்திட்டோம் ஃபஸ்ட்டு, எஸ்கேன்னு ப்ரொடக்ஷன்ஸ் வரும், மியூசிக்கு வராது, ஒன்றும் வராது, ஏன் எதுவுமே வரல அப்படின்னு அப்புறம் தான் அனலைஸே பண்ணோம். அந்த படத்தில் மியூசிக்கே கிடையாது, எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் சவுண்ட்ஸ் தான். லேகுன்றது இல்லை ஜி, அந்த கதைக்கு அவர் தான் ஸ்க்ரீன் ப்ளே, அவ்வளோதான் ஸ்க்ரீன் ப்ளேவே. அதில் போய் நம்ம லேகுன்னு என்னத்தை தேடுறது. இந்த கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து இவ்வளோ தான் வரும். இந்த கதைக்கு ஒரு ஆக்ஷன் மசாலா பண்ணுற எடுத்திங்கன்னா ஃபைட்டு சன்ட்னு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஸ்டோரி வந்து ஈவன் அப்படியே போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோதான் இருக்கும். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சது பொறுத்து தான். இப்போ நான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, மற்றபடி ஓகே தான் ப்ரோ, எல்லாமே ஓகே. ஃபேமிலி பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், ஆனால் அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை யாரும். ஃபஸ்ட் டேன்னா தான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே, ஆனால் அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இல்லை, எல்லாமே ஜென்ஸ், நம்மள மாதிரி பாய்ஸ் தான் இருந்தாங்க. கிடையாது.